தேவன் விரும்பும் பரிசு. ஒரு வீட்டில் கிறிஸ்துமஸ் கொண்டாடினார்கள். வெளியூரில் இருந்த தந்தை விடுமுறையில் வீட்டிற்கு வந்திருந்தார். அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்து எப்பொழுதுமே எரிச்சலுடன் காணப்படும் தாயின் முகத்தில் அன்று சாந்தம் வழிந்தோடியது. தங்களுக்குள் ஏதாவது பிரச்சனையுடன் ஓயாமல் புகார் செய்யும் பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் ஒன்று சேர்ந்து அலங்கரித்து கொண்டிருந்தார்கள். அப்பா தான் வாங்கி வந்திருந்த பரிசுகளை ஒவ்வொன்றாக எடுத்து அம்மாவிடமும் பிள்ளைகளிடமும் கொடுத்தார். புத்தாடைகள் பரவசமூட்ட அங்கு ஒவ்வொரு அசைவும் மன மகிழ்ச்சியை தந்து கொண்டிருந்தது. அப்பொழுது குட்டி பையன் அப்பாவிடம், அப்பா, இன்று ஏசப்பாவின் பிறந்த நாள் என்றுதானே சொன்னீர்கள் என்றார். ஆம் கண்ணு, நாம் ஏசப்பாவின் பிறந்த நாளைத்தான் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றோம் என்றார் அப்பா. அப்பா, அவருக்கு பிறந்த நாள் என்றால் நாம் எல்லோரும் அவருக்கு தானே பரிசுகள் கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் இங்கு ஒருவருக்கொருவர் பரிசளித்துக் கொண்டிருக்கிறோமே, ஏன் என்றான். அப்பா அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் திகைத்து நின்றார். கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட வேண்டுமா அல்லது கூடாதா என்பது நமது விவாதம் அல்ல. ஏனெனில் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். ரோமர் 14:5-6. இதில் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்வது அர்த்தமற்றது. தேவன் இவ்வுலகை அதிகமாய் நேசித்ததினால் தமது ஒரே பேரான குமாரனையே உங்களுக்காக பரிசாக தந்துள்ளார். அதை கொண்டாட விரும்பும் நீங்கள் ஒருவேளை அவருக்கு பரிசாக என்ன கொடுக்க முடியும் என்ற திகைப்பில் இருக்கலாம். அவருக்கு பிரியமான பரிசு ஒன்று உண்டு என்றால் அது நீங்கள்தான். உங்களுக்காகவே புவுலகத்திற்கு வந்த அவரை உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்களை தமக்கு சொந்தமானவர்களாக்கி கொள்ள விரும்புகிறார். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர் 12:1 கூறுகிறது. தம்மை முற்றுமாக உங்களுக்கு தந்த உங்கள் இரட்சகருக்கு உங்களை முற்றுமாக அர்ப்பணித்து விடுங்கள். இதுவே தேவனுக்கு நீங்கள் தருகிற பரிசு. இதுவே அவர் விரும்பும் பரிசு.